வணக்கம், நான் ராஜி. யூபிஎஸ்சி ரிவிஷனில் இன்றைக்கி மெடிவல் இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாங்க. ஸோ மெடிவல் இந்தியா அப்படிங்கும் போதும் கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட், அதாவது வாஸ்டாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து இதில் இருக்கும். பட் ஸ்டில் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அண்ட் அதை பார்க்கறதுக்கான ஒரு அவுட்டர் ஃப்ரேம் ஒர்க் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ மெடிவல் இந்தியா அப்படிங்கும் போது நம்ம முக்கியமாக க்ராஸ் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புட்ஸை பற்றி தான் படிக்க ஆரம்பிப்போம். ஸோ ராஜ்புட்ஸ், அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேஜ், விஜயநகர் கிங்டம், சில ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், முகல் எம்பையர், மராத்தா ஏஜ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் ராஜ்புட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதோடைய ஃபவுண்டர் அப்படின்னா வாசுதேவா அப்படிங்கிறவர் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ராஜ்புட்ஸோடைய ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில மெடிக்கல் ரீசன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க வந்து அக்னியிலிருந்து உருவான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதிகமாக அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுமே வந்து ஃபாரினர்ஸ் தான். ஸோ இங்கே வந்து கான்கர் பண்ண, இந்தியாவை கான்கர் பண்ண வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே செட்டில் ஆனவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து இனிஷியலாக நாலு முக்கியமான கிளான்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ரெண்டு முக்கியமான கிளான்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ சூரிய வம்ச, சந்திர வம்ச அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது சில இடங்களில் வம்சா, வம்சி, வம்சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரே விஷயம்தான். அண்ட் இவங்களுடைய பீரியடில், ராஜ்புட்ஸோடைய பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் அண்ட் அதே மாதிரி லிட்ரேச்சரில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அண்ட் அதுக்கு முன்னாடி இதில் முக்கியமான பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை பற்றி நம்ம படிப்போம். ஸோ அப்போ பிருத்திவிராஜ் சௌஹானை பற்றி நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக பேட்டில் ஆஃப் டெரைன் பற்றி நம்ம படிப்போம். ஸோ அப்போ பேட்டில் ஆஃப் டெரைன் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தோர் அல்லது ஜெய்சந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து, இந்த கிளானை சேர்ந்த ஒருத்தர் வந்து முகமது கோரி கூட சேர்ந்திருப்பார். ஸோ சேர்ந்து பிருத்திவிராஜ் சௌஹானை செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன்ல எதிர்த்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் வந்து பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் நடந்திருக்கும். அதுல பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து முகமது கோரியை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. வேற செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன்ல பிருத்திவிராஜ் சௌஹானை வந்து முகமது கோரி கொன்றுவாரு. அண்ட் அதே மாதிரி இவருமே ரத்தோருமே வந்து முகமது கோரியால கொல்லப்பட்டுருவாரு அப்படின்றதும் வந்து ஒரு குறிப்பு. ஸோ இவங்களுடைய ஆர்கிடெக்சர் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இவங்களுடைய ஆர்கிடெக்சரல் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் அபுல இருக்கக்கூடிய பில்வாரா டெம்பிள், ஸோ இது வந்து வெஸ்ட் இந்தியன் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெம்பிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக மூணு விஷயத்தை கீழே கொண்டுட்டு வருவாங்க. ஒன்று நகரா ஸ்டைல், ஒன்று டிரவிடா ஸ்டைல், இன்னொன்று இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட் அப்படிங்கிற ஒரு டெம்பிள், கம்ப்ளீட்டாக இது வந்து வைஷ்ணவிசம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரவிடியன் ஸ்டைலில் கட்டப்பட்டது. அண்ட் இது வந்து சூரியவர்மாக்கு கீழே வந்து கட்டப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொனார்க்கில் இருக்கக்கூடிய சன் டெம்பிள், அண்ட் அதே மாதிரி புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய லிங்கராஜா டெம்பிள் இதுவும். அண்ட் அதே மாதிரி லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே போகும்போது கதை சரித்த சாகர் சோமதேவா எழுதினது, அண்ட் அதுக்கப்புறம் விக்ரம் தேவ சரிதா, கீதா கோவிந்தா, ராஜ தரங்கிணி, இது எல்லாமே வந்து ராஜ்புட்ஸ் பீரியடில் இருந்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ எப்பயுமே நீங்கள் மெடிவல் இந்தியாவில் ஒரு எம்பையர் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்த முக்கியமான பர்சன்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்களா, அல்லது அவங்க கொண்டுட்டு வந்த முக்கியமான ரெஃபார்ம்ஸ் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் ஏதாவது இருக்கா அப்படின்றத, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் வைஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் லிட்ரேச்சரை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து அதிகமாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு எம்பையர் அல்லது எந்த ஒரு டைனாசிட்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் வந்து எல்லாமே வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருக்குங்க. அடுத்தது அராப் கான்குவஸ்ட். ஸோ அராப் கான்குவஸ்ட் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருந்து வந்திருப்பாங்க. அதாவது முகமது பின் குவாசம் தான் வந்துட்டு இனிஷியலாக உள்ளே வந்திருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து இந்தியாவை ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ண அராப் அப்படின்றது வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ இவர் வந்து சிந்த் அண்ட் தாஹிர் ப்ராவின்ஸில் உடைய ரூலரை வந்து டிஃபீட் பண்ணிட்டு இவர் வந்து உள்ளே வந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் இவரை வந்து உமையாத் கிலாஃபத் அப்படின்னும் வந்து சில இடங்களில் மென்ஷன் பண்ணுவாங்கங்க. 9th மற்றும் 10th நூற்றாண்டில் எந்த அளவுக்கு ராஜ்புட்ஸை பற்றி அதிகமாக பேசினாங்களோ அதே அளவுக்கு வந்து அராப் கான்குவஸ்ட்டும் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அராப் கான்குவஸ்ட், அராப்ஸோடைய பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இவங்களுக்குள்ளே வந்து நிறைய பூசல்கள் இருந்து இவங்க டிவைட் ஆக ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து யாருக்கு பவர் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து ஃபர்தராக கான்குவரிங் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டர்க்ஸ் வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது சில இடங்களில் வந்து இல்
இல்பாரி டைனாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இல்பாரி அப்படிங்கறது ஒரு டர்க்கிஷ் ட்ரைபோடைய பேரு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்லேவ் டைனாசிட்டியை சேர்ந்த எல்லாருமே குதுபுதீன் ஐபக்கை தவிர்த்து மற்ற எல்லாருமே இந்த ட்ரைபை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ குதுபுதீன் ஐபக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்லேவா தான் இனிஷியலா வந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் இவருக்கு அடுத்து இவரோட பையனுக்கு அந்த அளவுக்கு ரூலிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கறதுனால இவருடைய மருமகனான இல்துத்மிஷா கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி குத்புதீன் ஐபக் பீரியட்ல வந்து ரெண்டு முக்கியமான மாஸ்க் வந்து டெல்லியிலயும் அஜ்மீர்லயும் கட்டியிருப்பாங்க. அண்ட் குதுப் மினாரோடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதை ஃபர்தரா இல்துத்மிஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இல்துத்மிஷ் தான் வந்து கிரேட் ஸ்லேவ் கிங் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இவருடைய பீரியட்ல இல்துத்மிஷோடைய பீரியட்லாம் மங்கோல்ஸ் வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது செங்கிஸ்தானோட படைகள் வந்து இந்த டைம்ல தான் வந்து இங்க உள்ள வர ஆரம்பிக்கும். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்தா சிஸ்டம் வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி சில்வர் தங்கா காப்பர் ஜித்தால் அப்படிங்கிற கரன்சிஸை இவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணது இவர் தாங்க பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைனாசிட்டிஸ் வரும். கல்ஜி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி, சையத் டைனாசிட்டி, லோதி டைனாசிட்டி இதெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் நிறைய ப்ராவின்ஸ் பத்தியும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரொவின்சியல் கிங்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது முக்கியமா காஷ்மீர், மேவா, மால்வா, பெங்கால் இதெல்லாம் வந்து நம்ம மேவார், குஜராத் இதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து விஜயநகர கிங்டம். ஸோ விஜயநகர கிங்டம் உடைய ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரவன் அண்ட் புக்கார். ஸோ இவங்க தான் வந்துட்டு இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக முஸ்லீம் இஸ்லாம் கம்யூனிட்டிக்கு இவங்களை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜில் ஹிந்துஸாக வந்து ரீகன்வெர்ட்டும் வந்து ஆகியிருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய டைமில் இருக்க முக்கியமான ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம்ல, சிதம்பரம்ல அண்ட் அதே மாதிரி ஹம்பியில் இருக்க ஒரு சில முக்கியமான கோவில்கள் வந்து இவங்களுடைய பீரியடில் கட்டப்பட்டது. அண்ட் இது வந்து இவங்களுடைய ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் வந்து நாலு முக்கியமான விஷயத்தை கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலுக்கியன், ஹொய்சாலன், பாண்டியன் அண்ட் சோலா. ஸோ சோலாஸ் இவங்க நாலு டிசைன்ஸையுமே நாலு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரையுமே கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ஃபார்ம் தான் இவங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிராவிடியன் ஸ்டைல் வந்து அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றதும் வந்து வேறு சில இடங்களில் கொடுத்த குறிப்புகள். அண்ட் அதே மாதிரி விஜயநகர கிங்டமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியா டைமில் விமன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது விஜயநகர பீரியட்ல மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் பேட்டில் ஃபீல்டு வரைக்கும் வந்து இவங்க பெண்களை வந்து அலோ பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட். ஸோ இப்போ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆழ்வார் அவங்களுடைய லிட்ரரி ஒர்க்ஸை பற்றி வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பக்தி மூவ்மெண்ட் கீழே வரும். அண்ட் அதே மாதிரி சூஃபி மூவ்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசிதாஸ், மீராபாய், ராமானுஜா, தியாகராஜா, ஏக்நாத், குருநானக், கபீர் இவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஸோ இவங்களை பற்றின விஷயங்கள் ஏன்னா நிறையா பேர் இருப்பாங்க, அதில் ரொம்பவே முக்கியமான ஆட்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து முகல் எம்பையர் வருவாங்க உள்ள. ஸோ இப்போ முகல் எம்பையர் அப்படிங்கிறது வந்து பாபர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவரை வந்து இன்வைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் தான் வந்து இனிஷியலாக இன்வைட் பண்ணியிருப்பாரு இந்தியாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாபர்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹுமாயூன் வந்து அக்பர் வந்து ஸோ அவங்க இது ஃபுல்லாக. ஸோ அப்போ முகல் எம்பையர் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகுறதுல இருந்து நம்மளுடைய மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மராத்தாஸ் பத்தி அண்ட் பேஷ்வாஸ் பத்தியும் நம்ம வந்து கொஞ்சம் விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் மெடிவல் இந்தியாவில். ஸோ மெடிவல் இந்தியாங்கிற வாஸ்ட் ஏரியாவை எந்த அளவுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் நம்மளால இங்கே கொடுக்க முடிஞ்சது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இதோடைய கண்டினியூவேஷனை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் ஹிந்த்.